லைஃப் இந்த ரெவ்யூ ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு சூழ்நிலையை கூட பார்க்கணும். அதனால ஜெனுவின் கன்சியூமர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி குவாலிட்டி இருந்ததுங்கிறத வந்து ஆன்லைன்ல நீங்க பதிவு செய்யணும். ஆறு கல்லூரிகளிலும் குடிமக்கள் மன்றங்கள் உத்தரவுடன் செயல்பட்டு வருகின்றன. தமிழக அரசால் நடத்தப்பட்ட மாநில நுகர்வோர் சேவை மையம் நுகர்வோர் பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வு காணும் முறையில் செயல்பட்டு வருகின்றது. நுகர்வோர் இம்மையத்தில் புகார் அளிப்போம், நுகர்வோர் பிரச்சனை தொடர்பான ஆலோசனை பெறவும் இயங்கும். இந்த மையத்தாக சமரச மையம் என்னும் பிரிவை தமிழ்நாடு அரசு துவக்கியுள்ளது. இதன் மூலம் குறைகள் நிவர்த்தி பெற செய்யலாம். குறைதீர் தற்போது கணினி மயமாக்கப்பட்ட நிலையில் மின்னணு நிர்வாகம் பல தகவல்கள் வலைதளம் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. தமிழக அரசால் பராமரிக்கப்படும் www.consumer.tn.gov.in என்ற இணையதளத்தின் பார்வையிட்டு உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளலாம். நார்மலி வந்து நம்ம இந்தியன் மென்டாலிட்டி யூஸ்வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த முழு பிரச்சனையிலையும் விட்டுட்டு நம்ம ஏண்டா வந்தது நம்ம வீட்டில் அடங்கி கிடக்கும், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து திருப்தி அளிக்கலை, இல்லை ஏதாவது ஒரு பொருளில் வந்தால் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம கொடுத்த பணத்துக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம உணர்ந்தாலும் நமக்கு ஏன் வந்து அப்படின்னு நம்ம சும்மா இருந்துடுவோம், இல்லை முதல்ல போய் அப்படின்னா சும்மா இருந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு இன்டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் கூடாது. அதுக்காக தான் இன்றைய தினம் நம்ம இந்த கன்சியூமர் டேயை கொண்டாடுறோம். எதுக்காகனா இன்டிஃப்ரெண்ட் இஸ் அ கிரேட்டர் டேஞ்சர். இந்த தப்பு பண்ணுறவங்களோட நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்டிஃப்ரெண்டாக இருக்கிறது தான். இந்த ஆக்ஷன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதனால இந்த இந்த ஒரு கன்சியூமர் டே அன்னைக்கு என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம், என்ன இப்போ இப்போ நிறைய மாணவர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அடுத்தது வந்து யுவர் ஃப்யூச்சர் சிட்டிசன் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்டிவ் சிட்டிசன்ஸாக இருக்கணும். ஆக்டிவ் சிட்டிசன்ஸாக எப்படி இருக்க முடியும்னா, எங்கே இன்ஜஸ்டிஸ் பார்த்தாலும் எங்கே வந்து அநியாயம் பார்த்தாலும் நீங்கள் அதை தட்டி கேட்குற ஒரு நிலையில இருக்கணும். அதற்கு தைரியம் தேவை. இந்த ஏதோ ஒரு ஃபியூ ஆக்டிவிஸ்ட் மட்டும் கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட் கன்சியூமர் ஃபோரம் அப்படி இருக்கிறாங்க, அவங்க இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க எடுத்துட்டு அவங்க ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்காம எவ்ரி காமன் சிட்டிசன் ஷுட் பீ அன் ஆக்டிவிஸ்ட். ஸோ அதுதான் இந்த இந்த நாளினுடைய கருத்து. ஃபுட் சேஃப்டி குறிப்பாக இந்த மாவட்டத்தில் நிறைய நம்ம டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குதுனால நிறைய டூரிஸ்ட் வந்து நம்மளுடைய சேவைகள் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சாக்லேட் செஞ்சு விற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பிராண்ட் வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கலாம்.
வாங்கி பாருங்க. கல்வி தனியா வாங்கி பாருங்க. கல்வி தனியா அதான்
Yeah.